பள்ளியில படிக்கக்கூடிய சிறுமி அம்மா முன்னாடி செய்த கேவலமான காரியத்துக்காக கூலி குறுகி அவங்க எடுத்த தவறான முடிவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அஞ்சனா, இவங்களுக்கு 17 வயது ஆகுது. இவங்க அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. அம்மா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து மகளை பார்த்துட்ருக்காங்க. அப்பா துபாயில் வேலை செஞ்சிட்ருக்காரு. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக ஊரடங்கு அமலில் இருக்குது. இதனால் கடந்த 2 மாதமாகவே அரசு பள்ளிகள் அனைத்துமே விடுமுறையில் இருக்குது. அதனால் பள்ளிக்கு போகாமலேயே அஞ்சனா வீட்டில் இருந்து பாடங்களை படிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அம்மாவுக்கும் அஞ்சனாவுக்கும் அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படுறதாகவும் சொல்கிறாங்க. அஞ்சனா வீட்டில் இருக்கக்கூடிய சமயத்தில் எப்போதுமே குளியில் இறக்கி போனாங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு மேலே காலதாமதம் பண்ணுவாங்களாம். இதனால் கோபமான அம்மா அடிக்கடி அஞ்சனாவை திட்டிகிட்டே இருந்திருக்காங்க. 17 வயதான அஞ்சனாவும் 40 வயதான அம்மாவை எப்போதுமே மதித்து பேசுவது கிடையாது. மரியாதை குறைவாக பேசுகிறதுனால இருவருக்குமே வாக்குவாதமாகி கடந்த 1 மாதமாகவே இருவருமே பேசிக்கிறதே கிடையாது. இந்த நிலையில தான் கடந்த வாரம் அஞ்சனா காலையில் குழியில் இறக்கி போயிருக்காங்க. குழியில் இறக்கி போன அஞ்சனா 2 மணி நேரமாகியும் வெளியே வரவே இல்லை. இருவருமே பேசிக்கொள்ளாத நிலையில் என்னதான் நடக்குது அப்படின்னு மாடியிலேருந்து குழியில் இறைய அம்மா பார்த்துருக்காங்க. அப்போது அம்மாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. மொபைல் ஃபோனில் ஆபாச படங்களை பார்த்தபடியே சுய இன்பம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க பார்த்துட்டு இருந்த விஷயத்த அஞ்சனாவும் பார்த்துட்டாங்க. அதற்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே உடைகள் எல்லாமே போட்டுட்டு அஞ்சனா வெளியே வந்திருக்கிறாங்க. வெளியே வந்து என்ன பேசுன்னு தெரியாமல் அம்மா முன்னாடி வெக்கப்பட்டு தலை குனிஞ்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2 பேர்த்துக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறதால அம்மாவும் இதை பற்றி கேட்காம மனசுக்குள்ளேயே நினச்சி அழுதுட்டு இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் பள்ளிகள் திங்கட்கிழமை திறக்கிறதாக ராஜஸ்தான் மாநில அரசு அறிவிச்சிருக்கு. அன்றைக்கே +2 மாணவர்களுக்கான கிரேடு லெவல் எக்ஸாமும் நடக்குது. பேசாத சூழ்நிலையும் கூட அம்மா அஞ்சனாவை படிக்க சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க. அம்மா சொன்னதுக்காக ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதுமே படிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குளியில் அறையில் நடந்த நிகழ்வு மனசுக்குள்ளேயே குற்ற உணர்வாக இவங்களை உறுத்திட்டு இருந்திருக்கு. மறுநாள் காலையில் திங்கட்கிழமை அஞ்சனா என்ன நினைச்சாங்கன்னு தெரில, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணத்துல போய் குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோட உதவியோட கிணத்துல குதிச்சு அந்த பெண்ணை காப்பாற்ற முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே அந்த பொண்ணை இறந்துட்டாங்க. காவல்துறையினர்கிட்ட புகார் தெரிவித்து அந்த புகாரின் பேரில் விசாரணை நடத்தும்போது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதற்கப்புறம் அஞ்சனாவுடைய அம்மாவுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகள் சில அறிவுரைகளையும் கொடுத்துருக்காங்க. உங்கள் மகள் செஞ்சது தப்பே கிடையாது. இந்த வயசில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே செய்யக்கூடிய சர்வசாதாரணமான விஷயம்தான். அதை நேரில் பார்த்த உடனே அவங்களுக்கு அறிவுரை கூறுவது போல 2 விஷயங்களை பேசியிருந்தா இந்த பிரச்சனையை அன்றைக்கே முடிஞ்சிருக்கும். ஆனால் 2 பேருமே பேசாமல் மகளை நினச்சி அம்மா துக்கப்படுவதை பார்த்து பார்த்து மகள் குற்ற உணர்வுலே கூனி குறுகி போயிருந்திருக்காங்க. அதனால தான் வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குற்ற உணர்வுனால தான் அவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க. இனிமேற் கொண்டு மகள் இது போன்ற காரியங்களை செய்யும்போது அம்மாக்கள் நேரில் பார்த்தாங்க அப்படின்னா இது தவறே கிடையாது, ஆனால் பொது இடங்களில் இந்த மாதிரி நிகழ்வை செய்யக்கூடாது அப்படின்னு தகுந்த ஆலோசனை கொடுத்தா இந்த பிரச்சனை சின்னதாக இருக்கும் போதே சரியாயிரும். இதை பார்த்துட்டு தப்பான விஷயம் அப்படின்னு அம்மாக்களே பேசாமல் ஒதுங்கி போனீங்க அப்படின்னா வாழ வேண்டிய ஒரு பொண்ணு தற்போது வாழ்க்கையை இழந்து இறந்து போயிட்டாங்க. இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.